எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே வந்து சகஜமா எல்லா வீட்லயும் நடக்கிறது தான், அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? என்னன்னாக்க, ஒரு கணவனும் சரி ஒரு மனைவியும் சரி வெளியில நடந்துக்க அவங்க வந்து நடந்துக்கிற விதம் வேற, வீட்டில் நடந்துக்கிற விதம் வேற. இப்போ ஒரு கணவனை எடுத்துட்டீங்கன்னாக்க, ஒரு ஆஃபீஸ்லயும் சரி நண்பர்கள்லையும் சரி கிட்ட சரி அவங்க கசின்ஸ் அந்த மாதிரி கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, ரொம்ப யதார்த்தமாக பேசுவாங்க. ஆனால் தன்னுடைய உள் மனசில் இருக்கிற அந்த வருத்தம், ரணம், அப்புறம் வந்து சில கோபங்கள், இதை எல்லாத்தையுமே வந்து அந்த மனைவி கிட்ட தான் காமிக்கிறது. அதனால் அங்கெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஜாலியாக இதுவாக பேசிட்டு அந்த மனைவி கிட்ட வரும்போது மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரு கடுகடு கடுகடுன்னு இருக்காது. இது வந்து ரொம்பவே தப்பு இல்லையா? அந்த மனைவி வந்து உன்னுடைய லைஃப் பார்ட்னர். அப்படி இருக்கும்போது அவகிட்ட தான் இன்னுமே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பேச வேண்டிய ஒரு கணவன் என்ன செய்யறானா, தன்னுடைய ஆஃபீஸ்ல தன்னுடைய கிளையன்ஸ், கோஒர்க்கர்ஸ் எல்லார்கிட்டையும் அப்படி ஜாலியா ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பார். அதாவது அங்க ஏற்படுற சில டென்ஷன்ஸ் எல்லாத்தையும், அது ஃபினான்ஷியல் டென்ஷன்ஸ் இருக்கலாம், வேறு ஏதாவது இப்போ பையன் சம்மந்தப்பட்ட படிப்பு சம்மந்தப்பட்டது எது வேணால் இருக்கலாம், இது எல்லாத்தையும் கொண்டு அந்த மனைவி மேலே தான் வந்து காமிப்பார். அதாவது அவள் யதார்த்தமாக ஏதாவது சொல்கிறதுக்கு கூட இவர் வந்து பேசுகிற விதமே வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு வெறுப்பாக பேசுகிற மாதிரி. அப்படி இருக்கும்போது அந்த மனைவி எப்படி அஃபெக்ட் ஆகும்னு நினச்சி பாருங்கள். இதே தான் ஒரு மனைவி. நாமளும் என்ன செய்கிறோன்னா, பெண்களாக இருக்கிற நம்மளும் வந்து வெளியில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை வேறு நம்ம ரிலேட்டிவ்ஸ் இவங்கக்கிட்ட பேசும்போது நம்ம ஜாலியாக இதை பற்றி அதை பற்றி இந்த சினிமாவை பற்றி இந்த நடிகையை பற்றி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கோம், சீரியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அந்த கணவன்கிட்ட பேசும்போது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூஸை கொண்டு போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லும்போது ஒரு டக்குன்னு ஒரு வாயை விட்டுறோம். அதாவது அதை வந்து நம்ம எப்போதுமே ஒரு சுமூகமாக பேசணும், ஒரு என்றைக்குமே வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு சகஜமாக நான் என்ன சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் இருக்க வேண்டியதில்லை, ஆனால் ஒத்தருக்கு ஒத்தர் அந்த பரஸ்பர அந்த ஒரு அன்பு என்றைக்குமே இருக்கணும், அந்த கடுகடுப்பை என்றைக்குமே காமிக்கக்கூடாது. ஆனால் நம்ம வந்து இன் ரியாலிட்டி என்ன செய்கிறோம்னாக்கா, எங்கெல்லாம் நம்மளுடைய கோபத்தை காமிக்கிறோமோ காமிக்கணுமோ அங்கே வந்து விட்டுறோம். வீட்டில் வந்து கணவன் வந்து மனைவி மேலேயும் மனைவி வந்து கணவன் மேலேயும் காமிக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு வெறுப்புன்றது உண்டாயிடுது. இது ரொம்ப வந்து மகாத்தம். அதாவது யார்கிட்ட வேணால் நீங்கள் வந்து நல்ல பேர் எடுங்க, ஆஹா இந்த மாதிரி ஒரு பொண்ணு உண்டா, இவ வந்து இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா, இப்படி நிர்வகிக்கிறா, இப்படி ஃபேமிலியை பார்த்துக்கிறா, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு கணவன்கிட்ட வந்து ஒரு நல்ல மனைவி, என்னுடைய அன்பான மனைவி அவ அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே வெளில கூட சொல்ல வேண்டாம், அவர் மனசுக்கு வந்து அப்படி ஒரு அன்பான ஒரு மனைவியாக நடந்துக்கணுமே தவிர இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு கணவன் வந்து வெளியில் அவன் வந்து ஜெம் ஆஃப் மென்னாகவே இருக்கட்டும், இல்லை எப்பேற்பட்டவனாக கூட இருக்கட்டும், ஆனால் ஒரு மனைவி கிட்ட இவன் ஒரு அற்புதமான ஒரு கணவன் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிறது தான் வந்து இந்த லைஃப்பில் வந்து ரொம்பவே முக்கியம். இது வந்து ரொம்பவே நம்ம வந்து அலட்சியப்படுத்துகிறோம் இந்த ஒரு ஆஸ்பெக்டில், இன்க்ளூடிங் மீ. சம்டைம்ஸ் இது மாதிரி தான் ஆகிடுது. என்னன்னாக்க, காத்தால் ஒரு டென்ஷனில் வந்து நம்ம ஏதோ வந்து படப்படான்னு பேசிடுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னாக்க, நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறது, பயங்கர அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. யார் எது சொன்னாலும் அதை வந்து நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது, அதை வந்து அப்படி அட்ஜஸ்ட் போகிற நம்ம அப்போ தான் வந்து மனசில் உதிக்கும், ஐயோ நம்ம வந்து ஒரு நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் வந்து சொன்னதுக்கு போய் நம்ம இப்படி கோச்சுட்டோமே, இப்படி யார் யாரோ சொல்கிறதெல்லாம் போய் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேட்டு இப்படி வந்து எல்லாத்தையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோமே, ஏன் அவர் சொல்கிறத வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை நானே உணர்ந்து திரும்பி ஃபோன் பண்ணி இது மாதிரி ஐம் சாரி அப்படின்னு கூட நிறைய டைமில் பண்ணிட்டுருக்கேன். பட் அது கூட தப்புன்னு தான் நான் சொல்கிறேன் இல்லையா? நம்ம தவறு உணர்றதுங்கிறது வேற விஷயம், அந்த தவறு செய்யாமலே இருக்கிறதுங்கிறது தான் இன்னுமே உத்தம். நம்ம லைஃப்பில் வந்து இது ரொம்பவே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நாம் வெளியில் எந்த மாதிரியான ஒரு பேரை எடுத்தாலும் அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு கணவன் மனைவிக்கிட்டேயும் ஒரு மனைவி கணவன்கிட்டேயும் ஒரு நல்ல பேர் எடுத்து ரெண்டு பேரும் ஒத்துமையாக வாழறதுங்கிறது தான் ஒரு இல்லறத்துக்கு ஒரு அங்கீகாரம்.
மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.